என்ன பண்ணுது, கையில ஓட்டு அடிச்சுக்கிட்டு மார ஓட்டு அடிச்சுக்கிட்டு
இங்கே மனாசே செய்த காரியத்தினாலே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கூட சித்தம் இல்லாதவராயிருக்கிறார். பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில இந்த மனாசையை போல தவறுகள் இருக்கும் என்று சொன்னார். கடவுளிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இங்கே மனாசே அது
அதுதான் அவர் நினைச்சான் செய்யறத நம்ம பார்க்கிறோம் இங்க ரெண்டு நாள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம் வாசிப்போம் பன்னிரெண்டாவது வாசிப்போம் இப்படி அவன் நிறுத்தப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாவின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கேட்கிறதற்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப என்ன கொண்டு விட்டார் எருசலேமிலே கொண்டு வந்தார் விட்டார் சரிங்க ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்துல பதினேழாவது வசனத்தை நீங்க வாசிங்க மனப்பாடம் சொல்றாங்க தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவினால் இந்த நொறுமுண்ட ஆவி ஆண்டவர் என்ன செய்வதில்லை புறக்கணிப்பதில்லை இப்போ இவ்வளவு பாவம் செய்த இந்த மனாசே கைகளிலே விலங்கு மாட்டப்பட்டவனாக அவன் பாவங்களிலே அவன் எழுசினான் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது அவன் எழுசினான் ஆண்டவரிடத்துல கொடுத்து தன் விண்ணப்பத்தை கொண்டு வைக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நொறுங்கி போன இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல அவன் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை வைக்கின்றான் நான்கு காரியத்தை அந்த விண்ணப்பத்துல நம்ம பார்க்க முடியும் ஒன்று அவன் தாழ்த்துகிறான் இந்த மனாசே அவன் நினைச்சான் தன்னை தாழ்த்துகிறான் இரண்டாவது அவன் விண்ணப்பம் செய்கிறான் மூன்றாவது அவன் கெஞ்சுகிறான் நான்காவது அவன் ஜெபிக்கிறான் விண்ணப்பம் வேற ஜெபம் வேற ரெண்டு ஒண்ணு கிடையாது நான்கு காரியத்தை இந்த மனாசே செய்கின்றான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது நேர கடவுள் சரணடையும் தேவனுடைய சமூகத்தில் அந்த கண்ணியை ஊற்றி விட வேண்டும் மனாசே நிறுத்தப்படுகையில அந்த நொறுங்கி போன இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றினான் அண்ணால் தனக்கு விசாரமான தன்னுடைய உறவினர்கள் மூலமாக வந்த அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து கண்ணீரை தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் நமக்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட நெருக்கங்களில நொன்முண்ட இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நம்மை தாழ்த்த வேண்டும் நம்முடைய தாழ்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் கெடுத்துள்ளோம் காரியங்களை செய்தபடினாலே அவன் இந்த நிலைமையிலே இன்றைக்கு அவன் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றான்
उंग
राजावे तू दी गनमगी
வாக்கி ஓவெல்லாமுமே ஓவெல்லாமுமே துதிக நமதி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே.